ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் பற்றியும், என்னென்ன காயினில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், பிட்காயின் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, இந்த ஏரியாவில் ரோஸ் ஆகுமா, எல்லாமே வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓவரால் வந்து பிட்காயின் ரொம்ப நாளாக டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம கடந்த வீடியோலையும் பார்த்துருந்தோம், $38,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா $32,000 வரைக்கும் வரலான்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோலையும் நம்ம வந்து இன்னும் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகலை, ஓவரால் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, சரியா? ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஒரு $1,000 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேஜர் ஸோன். மேஜர் ஸோன்னா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய லெவல் பம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் நிறைய பையாடர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, டச் பண்ணதும் கொஞ்சம் அப்பாயிருக்கு. ஸோ இது ரிவர்சலா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இன்னும் இந்த மாதிரி 100% ரிவர்சல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஸோன். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அரௌண்ட் $28,000 டு $34,000 வரைக்கும் இருக்குது, ஒரு பெரிய லெவல் ஸோன். ஸோ இந்த ஏரியாவில் டச் பண்ணி லைட்டாக ரிவர்சல் ஆகிற மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்கு, சரியா? ஸோ இதை முழுசாக வந்து நம்ம ரிவர்சல்னு சொல்ல முடியாது. ரெண்டு ரீசன், இன்னும் வந்து வீக்லி கேண்டல் க்ளோஸ் வைக்கலை, நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு வீக்லி க்ளோஸ் டைம் ஆர் புதுசாக மண்டே அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இன்னும் ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மேபி ஐ திங்க் இந்த ஏரியாவிலேருந்து அப்படி இல்லைனா இன்னும் ஒரு சின்ன கிராஷ் ஆகி தான் ரோஸ் ஆகும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஸோனை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவிலேருந்து ரோஸ் ஆகலாம். சரி, ஓகே. இப்போது மேஜராக எல்லாரும் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக மெசேஜ் பண்ணது என்ன அப்படின்னா, ப்ரோ எந்த காயினில் இந்த கிராஷில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு. ஸோ பொதுவாக கிராஷில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய காயின் வந்து டவுனில் தான் கைஸ் இருக்குது. மேஜரான காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவு நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள காயின்ஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பிஎன்பி, அதே மாதிரி சொலோனா, கார்டோனா, ஸோ இந்த மாதிரி பட்டது இன்வெஸ்ட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அது உங்களோட தனிப்பட்ட இருக்கும். நான் எந்த காயின் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறது நான் வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணது ஃபஸ்ட்டு காயின் வந்து EGTQEL, சரியா? அதாவது இது வந்து ஒரு டெஃபி ப்ராஜெக்ட். ஸோ ஒரு இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் தான். இருந்தாலும் வந்து கடைசி 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன், ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் டைம் லோக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன் ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அமௌண்ட் இதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த காயின் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, காயினெக்ஸில் இருக்குது, க்யூ காயினில் இருக்குது. நெக்ஸ்ட் காயின் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா MDT, சரியா? MDT இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பைனான்ஸில் வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலை. நான் இன்னும் ஒரு பார்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சரியா? ஸோ மூணாவது காயின் என்ன அப்படின்னா CET. ஸோ CET-யை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எவ்வளோ டவுன் ஆனாலும் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அது ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இதுலேயும் நான் வந்து ஒரு பிலோ 4 ருபீஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவரேஜ் பண்ணி. ஸோ மூணு காயின், CET வந்து காயினெக்ஸில் இருக்குது. ஸோ நாலாவது ஒரு காயின் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க் டேக்கிங் எதுக்காக அப்படின்னா, ஒன்லி ஃபார் ஸ்டேக்கிங் பர்பஸுக்காக ஒரு காயின் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த காயின் என்ன காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா USDT. ஸோ இந்த காயின் தான். ஸோ இது ஏன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $6 போயிருக்கு. ஸோ அதிலிருந்து இப்போ 60 சென்ட்டில் இருக்குது. ஸோ 10-10 மடங்கு வந்து டவுன், சரியா? இது வந்து ஹை ரிஸ்க் டேக்கிங். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணதை. ஸோ 10x வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த டோக்கன் இந்த காயின்லேயும் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா முழுக்கா ஸ்டேக்கிங் பர்பஸ். ஸ்டேக்கிங் வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன்கேக் ஷாப், ஏப் ஷாப், இவங்களோட ஓன் ஷாப்பில் வந்து இந்த ஸ்டேக்கிங் வந்து போயிட்டுருக்கு. 110% வரைக்கும் ஏபிஐ வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து லாக் பண்ணி வச்சா நமக்கு வந்து டெய்லி வந்து காயின்ஸ் ஆட் ஆகும். ஸோ அந்த பர்பஸுக்காக கொஞ்சம் வாங்கி லாக் பண்ணியிருக்கேன், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 காயின் வாங்கி லாக் பண்ணுறோம் அப்படின்னா 110%னா டெய்லி கொஞ்சம் ஆட் ஆகும். 1 இயர் தாண்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 1000+ காயின் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் அடிஷ்னலாக. ஸோ ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி 10x டவுனில் இருக்கனால இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் ஆகலாம். அது வந்து ஓன் ரிஸ்கில் தான் வந்து பண்ணிக்கணும். ஸோ லெட்ஸ் சீ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த 4 காயின்ஸ் தான் கைஸ் இப்போதைக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். வாட்ச் லிஸ்ட்டில் நிறைய காயின்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுண்ட் பிட்காயின் வந்து சடனாக கிராஷ் ஆகி 30-28 போச்சுன்னா இந்த 4 காயின்ஸ்லேயும் இன்னொரு பார்ட்டும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிடுவேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய பிளான்.
ஓல்டு காயின்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அவரேஜ் பண்ணி அப்படியே விட்டுருக்கேன். ஸோ அதுவும் வந்து லாங் டேர்முக்கு தான் வந்து ஹோல்டு பண்ணுறேன். நான் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.